ஒரு ஊர்ல மரம் நடு விழா ஏற்பாடு பண்றாங்க. அதை பார்வையிடறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அடுத்த நாள் வரப்போறதா ஒரு செய்தி வருது. அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டு சொல்றாரு. முதல்ல ஒருத்தவனை பார்த்து, நீ வந்து பள்ளம் தோண்டணும், அதுதான் ஓன் வேலை. ரெண்டாவது, நீ வந்து செடியை நடணும், அது உன்னோட ரெண்டாவது வேலை. மூணாவது, நீ வந்து அந்த பள்ளத்தை மூடணும், நீங்க மூணு பேரும் உங்க வேலையை பொறுப்பா செய்யுங்க அப்படிங்கிறார். அது இல்லாம இன்னொரு விஷயம் கூப்பிட்டு சொல்றாரு, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்யுங்க, மத்தவங்க வேலை என்ன ஆச்சுங்கிறதுல தலையிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா அடுத்த விஷயத்துல தலையிட்டு எதனால அந்த விழா இதான் நிக்க போதணும். அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. மாவட்ட ஆட்சியர் வராரு. வந்து பார்த்தா எங்கேயுமே செடியே இல்ல, எல்லாமே மூடி கிடக்கு. உடனே மாவட்ட ஆட்சியர் கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. என்ன என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டீங்களான்னு. அதுக்கு பிறகு அந்த மூணு பேரையும் அவர் கூப்பிட்டு கேக்குறாரு, என்னப்பா ஆச்சு, உங்ககிட்ட பொறுப்பா படைச்சா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. அந்த முதல் ஒருத்தன் சொல்றான், இல்ல சார், நான் வந்து பள்ளம் தோண்டினேன், அது உண்மைதான் அப்படிங்கிறாரு. அடுத்தது இன்னொருத்தன் வரா, வந்து நான் வந்து பள்ளத்தை மூடினேன் சார், அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறான். உடனே இவருக்கு டவுட் வந்துருச்சு, அப்பா அந்த ரெண்டாவது ஒருத்தன் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறார். உடனே அப்பதான் சொல்றாங்க, சார் ரெண்டாவது ஒருத்தன் வந்து வரும்போது அவனுக்கு வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால வர முடியல அப்படிங்கிறான். இப்ப என்னாச்சு, பள்ளத்தை தோன்றவ பள்ளத்தை தோண்டிட்டான், செடி நடுறவ வரல ஆனா பள்ளத்தை மூடினவ மூடிட்டான். இதே மாதிரிதான் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பை மட்டும் நம்ம முடிச்சிருவோம், மீதி எப்படி போச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கதை இப்படிதான் முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு?